Hi students, Ungar C is a plus 2 exercise 4.6, question number 6. If sine inverse x plus sine inverse y plus sine inverse z equal to 3 pi by 2, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸ் ஒய் இசட் த்ரீ வேரியபிள்ஸுமே இங்கே நமக்கு கொஸ்டினில் இருக்குது. அப்போ இதில் இருந்து எக்ஸ் ஒய் இசட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கிவன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே சைன் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் இசட் ஈக்குவல் டு 3/2 இருக்கு. அதை 1, 2, 3 டேர்ம்ஸாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 5/2, 5/2, 5/2 ஓவராலாக 3/2. ஸோ அந்த ஈச் நம்பர் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பருக்கு நமக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், 5/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதேமாதிரி சைன் இன்வர்ஸ் ஒய்யாக இருந்தாலும் யார் தான், 5/2. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் இசட், சைன் இன்வர்ஸ் இசடாக இருந்தாலும் 5/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து சைனை ரைட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும், சைன் 5/2 அப்படின்னு தோணும். ஸோ சைன் 5/2 வேல்யூ என்ன, 1. சைன் 5/2 வேல்யூ 1. இதே மாதிரி தான் எதுவுமே ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும், சைன் 5/2 வரும். ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 1, ஒய்யோட வேல்யூவும் ஈக்குவல் டு 1. தென் இங்கே இசட் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/2 அப்படின்னு வரும். ஸோ இசட் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1 அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூவும் 1 அப்படின்னா வரும். ஸோ நமக்கு இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் மூணுமே நமக்கு வேல்யூ 1, 1 அப்படின்னு வருது. ஸோ இவங்க கேட்டிருக்க கொஸ்டினில் 1 பவர் தான் வரும். ஸோ இதில் ஆன்சர் வந்து என்னாகும், 1 பவர் எனித்திங் 1 பிளஸ் 1 பவர் எனித்திங் 1 பிளஸ் 1 பவர் எனித்திங் 1 மைனஸ் 9/, இங்கேயுமே 1 பவர் 1 பவர் 1 பவர் தான் வரும், 1 பிளஸ் 1 பிளஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 வரும், மைனஸ் இங்கே 9/3 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 0, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1, ஆன்சர் 0. 7th question. If cot இன்வர்ஸ் x ஈக்குவல் டு 2π/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் சம் x பிலாங்ஸ் டு ஆர் தி வேல்யூ ஆஃப் டேன் இன்வர்ஸ் x இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் காட் இன்வர்ஸ் x இருக்கு, அதை டேன் இன்வர்ஸ் x ஆக என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, காட் இன்வர்ஸ் x ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 5/2. ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு வரும். காட் இன்வர்ஸ் எக்ஸ் அண்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேன் இன்வர்ஸ் எக்ஸ் தான் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே வச்சுப்போம், ஈக்குவல் டு 5/2. இந்த காட் அப்படி ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் காட் இன்வர்ஸ் தான் மாறும், மைனஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ், காட் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு நம்ம டேன் இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இந்த காட் இன்வர்ஸோட வேல்யூஸ் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இப்போ யூஸ் பண்ணுவோம். 5/2 - 2π/5. ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 10 எடுத்தாகணும், 2, 5 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதை 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 5π வரும், இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 4π அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு 5 4 ரீப்ளேஸ் ஆச்சுன்னா ரிமைனிங் 1, 1π, 5/10. ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 5/10 அப்படின்னு வருது. ஸோ 5/10 அப்படின்னா 3rd ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3rd, ஆன்சர் 5/10. கொஸ்டின் நம்பர் 8. தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டொமைன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே கிவன் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட டெஃபினிஷன் என்ன, -1 - -π/2 π/2. ஸோ எப்போவுமே டொமைன் கேட்கும் போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். -1 - 1 வரைக்கும் தான் சைன் இன்வர்ஸோட டொமைன். ஸோ அவங்க சைன் இன்வர்ஸில் வரக்கூடிய எக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இது லைஸ் பிட்வீன் -1 - +1. ஸோ அதோட டொமைன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சென்டரில் இருக்க ஸ்கொயர் ரூட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், அப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த -1 லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இதை 0 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இதை திரும்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது மைனஸில் இருந்தது அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஸோ அதனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 0 மாற்றிக்கோங்க. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மைனஸ் 1, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே 1 அப்படியே வரும். 1 ஸ்கொயர் 1, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த 1 லெஃப்ட் சைட்லையும் வரும், ரைட் சைட்லையும் போகும். ஸோ லெஃப்ட் சைடு வந்தால் 0 + 1 < 0
x less than or equal to 1 plus 1. So 1 less than or equal to x less than or equal to 2 அப்படினு வரும். So equal to இருக்கு நல்ல தெளிவா பாத்துங்க 1 and 2 அப்படினு இருக்கு. So equal to னா closed bracket போடணும் 1 comma 2 1 comma 2 அப்போ closed interval 1 comma 2 first option answer. So answer எழுதும் போது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும் அதுக்கு பிறகு ஆன்சர் எழுதணும் 1 comma 2. Question number 9. If x equal to 1 by 5, then the value of cos inverse x plus sin inverse x. Two times of sin inverse x is அப்படின் கேட்டிருக்காங்க. So, இதில் நம்ம இந்த bracket first simply பண்ணும். இங்க cos இருக்கிறது நல்ல உள்ள cos inverse வந்துது அப்படினா easy cancel பண்ணிக்கலாம். First, இது என்ன பண்ணாம் அப்படினா cos and sin compare பண்ணி வரக்கூடிய formula என்ன? Sin inverse x plus cos inverse x இதோட value equal to pi by 2 நமக்கு தெரியும் so நான் given என்ன பண்ணேன்னா cos அப்படியே வச்சிட்டு இந்த cos inverse எழுதிட்டேன் அந்த sin வந்து 2 அப்படினு இருக்கு இல்லையா அப்ப நான் தனி தனியா எழுதிறேன் sin inverse x sin inverse x இப்போ 2 times of sin inverse x so இந்த first இருக்க கூடிய வேல்யூக்கு equal to cos first இருக்க வேல்யூக்கு நான் pi by 2 அப்படினு யூஸ் பண்ணிறேன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி plus இங்க sin inverse x sin inverse x இப்போ என்ன ஆயிருதுன்னா cos 90 plus theta அப்படினு வருது so 90 plus theta அப்படினா இங்க வந்து செகண்ட் குவாட்ரன்ட் வந்துரும் இது 90 வரைக்கும் இருக்கும் so இது 270 180 அப்படிங்கும்போது 90 plus theta 90 plus theta னா செகண்ட் குவாட்ரன்ட் வந்துரும் செகண்ட் குவாட்ரன்ட்ல இங்க ஆல் இங்க சில்வர் sin and cos தான் பாசிட்டிவ் so இங்க என்ன ஆகும் cos அப்படிங்கிறது மைனஸ்ல வர போது ஆன்சர் இங்க 90 plus அப்படினு வரதுனால cos நம்ம மாறிரும் sin ஆ கன்வெர்ட் ஆயிரும் then இங்க செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குறதனால மைனஸ் sin யூஸ் பண்ணனும் இங்க இருக்க கூடிய x க்கு பதிலா இருக்குறது யாரு sin inverse x தெளிவா புரியுதான்னு பாருங்க cos 90 plus theta cos 90 plus theta அப்படினா செகண்ட் குவாட்ரன்ட் 90 வந்தது அப்படினா இந்த cos sin ஆ கன்வெர்ட் ஆயிரும் 90 plus theta cosல வர்றதுனால அது மைனஸ்ல வரும் சோ மைனஸ் sin அப்படினு யூஸ் பண்ணியாச்சு இங்க x க்கு பதிலா இருக்குற வேல்யூ யாரு theta க்கு பதிலா இருக்குற வேல்யூ sin inverse x சோ இப்போ என்ன பண்ணிடலாம் sin and sin inverse கேன்சல் பண்ணிடலாம் ஈக்குவல் டு இங்க ஒரு மைனஸ் இருக்கு அங்க ஒரு x இருக்கு சோ பட் இவன் x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கா 1 by 5 அப்படினு கொடுத்திருக்கா இப்போ x ஓட வேல்யூ 1 by 5 ஆ இருக்கிறதுனால ஆன்சர் என்ன வந்துரு ஈக்குவல் டு minus 1 by 5 சோ ஆன்சர் minus 1 by 5 எங்க இருக்கு फोर्थ ஆப்ஷன் சோ फोर्थ ஆப்ஷன் ஆன்சர் minus 1 by 5 10th क्वेश्चन பாருங்க tan inverse 1 by 4 plus tan inverse 2 by 9 that is equal to அப்படினு கேட்டிருக்காங்க சோ இங்க ரெண்டுமே tan வருது சோ நம்ம tan ஃபார்முலா இருக்குல அது அப்படியே யூஸ் பண்ணிர வேண்டியதா tan இன்வர்ஸ் x plus tan இன்வர்ஸ் y இங்க பிளஸ் தான் இருக்கு சோ பிளஸ் tan இன்வர்ஸ் y ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன tan இன்வர்ஸ் ஆஃப் இங்க பிளஸ் இருக்குறதனால மேல என்ன பண்ணு x plus y அப்படினு போடணும் x plus y y விட்டா என்ன பண்ணு 1 - xy அப்படினு யூஸ் பண்ணிக்கணும் சோ இந்த ஃபார்முலால x க்கு பதிலா இருக்குற வேல்யூ 1 by 4 x ஓட வேல்யூ 1 by 4 அப்ப tan இன்வர்ஸ் 1 by 4 plus tan இன்வர்ஸ் 2 by 9 y பல இருக்குது யாரனா 2 by 9 சோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற பாருங்க tan இன்வர்ஸ் ஆஃப் x + y 1 by 4 plus இங்க 2 by 9 டினாமினேட்டர்ல 1 minus 1 by 4 into 2 by 9 சோ ஈக்குவல் டு இங்க tan இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இங்க என்ன பண்ணிரலாம் 9 இங்க 4 இருக்கு 36 எல்சிஎம் எடுத்துறலாம் 36 இங்க 9 வரும் plus இங்க 8 னு வந்துரும் 4 into 8 டினாமினேட்டர்ல அதே மாதிரி 36 எல்சிஎம் போடுங்க எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க 36 ஏ எடுத்துங்க இது கேன்சல் பண்றது ஈஸியா இருக்கும் 36 எடுத்தீங்க அப்படினா இங்க என்ன ஆகும் 36 minus இங்க 2 அப்படினு வரும் சோ இந்த 36 and 36 ரெண்டையும் என்ன பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் that is equal to tan inverse of numerator value பாத்தீங்கன்னா 9 plus 8 17 by இங்க 36 ல 2 ரிப்ளேஸ் ஆச்சுன்னா 34 இப்போ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இங்க 17 ஒன் டைம் தென் 2 டைம்ஸ் 34 சோ 1 by 2 1 by 2 tan இன்வர்ஸ் 1 by 2 அப்படிங்கிறது फोर्थ ஆப்ஷன் சோ फोर्थ ஆப்ஷன் ஆன்சர் சோ ஆன்சர் फोर्थ ஆப்ஷன் ஆன்சர் என்ன tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 தேங்க் யூ